Third standard children, today we are going to see let us say take page number 73. இது வந்து phonics சவுண்டுமா CE CI CY இதுக்கான phonics சவுண்ட தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லிசன் டு த சவுண்ட் அண்ட் ரிப்பீட். அதாவது நான் சொல்ல சொல்கிறத காதில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். வாட் வி ஆர் கோயிங் டு சீ CE CI CY. See here, CE CI CY. இதோட சவுண்டு வந்து என்னன்னா ஸ், என்னது ஸ், எஸ்ஸோட சவுண்டு. எஸ்ஸுக்கு என்ன சவுண்டுன்னு சொல்லி கொடுத்தோம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு? எஸ்ஸோட சவுண்டுனா ஸ், அந்த பாம்பு அப்படி ஸ்ன்னு சவுண்டு போடும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த CE CI CY. இந்த மூணு லெட்டர்ஸ்க்குமே நீங்கள் என்ன சொல் சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணால் ஸ், என்னது எஸ்ஸோட சவுண்டு ஸ். ஞாபகம் வச்சுங்களா, CE CI CY-க்கு சவுண்டு. Come, we will see the letters say. Listen to the sound and repeat. Look at the first one paarunga inga enna kuduthirukku. Idoda sound enna solirken, CEO oda sound enna solirukka, s, enadhu s. Nalla kaadhal vaangunga. First one is cereal, second one is cement. Cereal சிமெண்ட், என்னதுமா சீரல் சிமெண்ட். இங்கே சிஇ கொடுத்துருக்கிறதால நீங்கள் கே அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது என்னது, இது ஸ் சவுண்டு தான் சரிங்களா. இதுக்கு ரூல்லாம் எதுவும் கிடையாது. மையே இங்கிலீஷில் இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாறுதுன்னா பிரிட்டிஷ்காரவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸ்டில் வி ஆர் ஃபாலோயிங் தட். ஸோ இது எப்படி சொல்லணும், சீரியல். ஆனால் சீரியல் அப்படின்னு தான் உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன் சொல்லுவாங்க. பட் ஒரு நல்ல ஃப்ளோ இங்கிலீஷ்க்கு வந்து சீரியல் அப்படின்னு சொல்லக்கூடாது. சீரியல் என்னதுமா சீரியல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிமெண்ட், என்னது சிமெண்ட், என்னது சிமெண்ட். சீரியல் சிமெண்ட். அந்த ஸ் சவுண்டு வருதுங்க இல்லையா உங்களுக்கு, நல்லா அது டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியுதுல ஸ் அந்த சவுண்டு. நெக்ஸ்ட் பாருங்கள் சிஐ ஆசின், அதாவது ஸ் ஆசின் சிட்டி சர்க்கஸ், என்னது சிட்டி சர்க்கஸ் எல்லாமே இந்த ஸ் சவுண்டு வருதுங்க இல்லையா, சிட்டி சர்க்கஸ் அதேமாதிரி சிவை சிவைக்கு என்னது சொன்னேன் ஸ் ஆசின் சைக்ளோன் சைக்கிள் சைக்ளோன் சைக்கிள். ஸோ அப்போ மூணுத்துக்குமே என்ன சவுண்டு வரணும், ஸ் சவுண்டு தான். என்ன சவுண்டு வரணும், ஸ் சவுண்டு. சீரல் சிமெண்ட் சிட்டி சர்க்கஸ் சைக்ளோன் சைக்கிள். அப்போது எல்லாத்துக்குமே என்ன சவுண்டு வருது, எஸ் சவுண்டு வருது. கீழே பாருங்கள் டு த நெக்ஸ்ட் ஒன், லிசன் அண்ட் ரிப்பீட். லிசன் அண்ட் ரிப்பீட். எல் எல் ரீட் த வேர்ட், யூ ஜஸ்ட் லிசன் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் சென்ட், என்னது சென்ட். ட்வைஸ் ட்வைஸ். வாய்ஸ் வாய்ஸ். சிமெண்ட் சிமெண்ட். செராமிக் செராமிக், என்னது செராமிக். ஓகேங்களா. இப்போ இதுக்கு இந்த ஃபைவ் வேர்ட்ஸுமே என்ன வந்து எஸ் சவுண்டு. இந்த இந்த எஸ் சவுண்டு வந்து சாஃப்ட் சி சவுண்டுன்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் சி சவுண்டு, இது நம்ம சாஃப்டாக தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் இது சாஃப்ட் சி சவுண்டுன்னு சொல்லுவாங்க. சென்ட் ட்வைஸ் வாய்ஸ் சிமெண்ட் செராமிக். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சிட்டி சர்க்கிள் ரெசிபி டிசைன் மெடிசின். சிட்டி சர்க்கிள் ரெசிபி டிசைன் மெடிசின். எல்லாத்துக்கும் என்ன சவுண்டு வருது, எஸ் சவுண்டு வருதுங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சைக்கிள் ஃபேன்சி மர்சி ஸ்பைசி சைக்ளோன். சைக்கிள் ஃபேன்சி மர்சி ஸ்பைசி சைக்ளோன். ஓகேங்களா. இப்போ நான் இதை உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் என்ன பண்ணுறீங்க, இதே மாதிரி ஒவ்வொரு வேர்டையும் ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ். லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண, அதாவது நீங்கள் இதை அழகாக வேர்ட் பை வேர்ட் ரீட் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த சவுண்ட்ஸ் வந்து மைண்டில் நல்லா ஏறும். அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி சொல்ல சொல்ல உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும் சரிங்களா. ரீட் அலவுட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஐ saw the circus in the city. I saw the circus in the city. நான் வந்து சர்க்கஸை சிட்டியில் பார்த்தேன். சர்க்கஸ் எங்கே நடக்கும், மோஸ்ட்லி சிட்டியில் தானே நடக்கும். ஸோ ஐ saw the circus in the city. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் த மைஸ் ஆர் ஈட்டிங் த ஸ்லைஸ். மைஸ்னால் என்னம்மா, எலியெலாம் இருக்கு இல்லையா, எலி நிறையா எலியில் அந்த ரெண்டு எலி என்ன பண்ணுது, அந்த
சீஸோட ஸ்லைஸை வந்து பிடிச்சி இழுத்துட்டுருக்கு. ஸோ த மைஸ் ஆர் ஈட்டிங் த ஸ்லைஸ், த மைஸ் ஆர் ஈட்டிங் த ஸ்லைஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், புட் ஐஸ் இன் த ஜூஸ், புட் ஐஸ் இன் த ஜூஸ், அதாவது ஐஸை ஜூஸ்க்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புட் ஐஸ் இன் த ஜூஸ். சி த லாஸ்ட் திங், த சைக்ளோன் டேக்ஸ் த சைக்கிள். சைக்ளோனை நம்ம புயல்னு சொல்லுவாங்களே, புயல் என்ன பண்ணிடுச்சான், சைக்கிளை தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ த சைக்ளோன் டேக்ஸ் த சைக்கிள். இது எதுக்காக உங்களுக்கு வந்து இதை ரீட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, டு நோ த சவுண்ட்ஸ் ஆஃப் த வேர்டு. அந்த இஸ் சவுண்ட் வச்சு ஒரு சென்டென்ஸை ஈஸியாக உங்களுக்கு வாசிக்கிறதுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஒன் ஐ ரீட் அகைன், ஐ சா த சர்க்கஸ் இன் த சிட்டி, த மைஸ் ஆர் ஈட்டிங் த ஸ்லைஸ், புட் ஐஸ் இன் த ஜூஸ், த சைக்ளோன் டேக்ஸ் த சைக்கிள். கொட்டி சில்ட்ரன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப திரும்ப இந்த ஃபோனிக் சவுண்ட் அழகாக இந்த மூணுத்தையும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க இஸ் சவுண்ட் வச்சு. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது இல்லையா, திடீர்னு பார்க்கும்போது இதுக்கு என்ன சவுண்டு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறீங்க, இந்த சவுண்ட் வச்சுட்டு ஒவ்வொரு வேர்டாக வாசித்து வாசித்து பாருங்கள். கொட்டி சில்ட்ரன், ரீட் இட் அகைன் அண்ட் அகைன். தேங்க்யூ சில்ட்ரன்.